So friends, welcome back to Civil Engineering in Tamil channel. So in this video, we will talk about segregation. அதே போல செக்ரிகேஷன் எதனால ஆகுது நெக்ஸ்ட் வந்து ப்ளீடிங்னா என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையானா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதே போல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் செக்ரிகேஷன், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கான்க்ரீட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் வந்து கான்க்ரீட்டில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னா சிமெண்ட், ஃபைனக்ரேட், கோ செக்ரிகேட், நெக்ஸ்ட் வந்து வாட்டர். ஸோ இந்த நாலு மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் பைண்ட் பண்ணிக்கலாம் தான் கான்க்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து எப்படின்னா சில மிக்ஸ் டிசைன்ஸ் மிக்ஸ ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களானா உங்களோட கான்க்ரீட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 100% எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் டிசைன் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு M25, M30, M35, ஸோ இந்த மாதிரி நிறைய கிரேட் ஆஃப் கான்க்ரீட் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படின்னா ஒவ்வொன்றத்தில் ஒவ்வொரு ப்ரொபோர்ஷன் இருக்கும். இப்போ வந்து சிமெண்ட்டில் வந்து இவ்வளோ தான், ஒரு ப்ரொபோர்ஷனில் வந்து சிமெண்ட் இவ்வளோ தான் ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் இவ்வளோ ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கிரேட் யூஸ் பண்ணுறீங்களா இவ்வளோ வாட்டர், இவ்வளோ லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணால் போதும், அதே போல் வந்து இவ்வளோ சிமெண்ட் யூஸ் பண்ணால் ஃபைன் அக்ரிகேட், ஸோ எல்லாமே எவ்வளோ சீவில் எவ்வளோ திக்னஸ் யூஸ் பண்ணால், ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அந்த கோட் புக்கில். ஸோ நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணிங்களானா உங்களோட கான்க்ரீட் வந்து நீங்கள் வந்து எப்படி செக்ரிகேஷன்லேருந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து ப்ளீடிங்கை பற்றி பார்த்துடலாம். ஸோ ப்ளீடிங்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து வாட்டரில் வந்து அதிகமாக உங்களுக்கு கான்க்ரீட்டில் வந்து வாட்டர் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்களானா அதில் வந்து உங்களுக்கு வந்து என்னங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் ஆகும். ஸோ வாட்டர் மட்டும் தனியாக பிரிஞ்சு வெளியே வரும். ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் கான்க்ரீட்டில் வந்து வரக்கூடாது. பிகாஸ் வந்து அதனால் என்ன ஆகணும், உங்களுக்கு வந்து கான்க்ரீட் வந்து எப்படி செட்டிங் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் இல்லாமல் மோஸ்ட்டாக வந்து செட்டிங்கே ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கான்க்ரீட் வந்து செக்ரிகேஷன்லேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்றதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, இப்போ வந்து சிமெண்ட்டை ஸோ ஃபைன் அக்ரேட் க்ளோஸ் எக்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்களானா அப்போ என்னென்னா நீங்கள் வந்து வாட்டர் லெவல் வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, அதே போல் வந்து கம்மியாகவும் ஆட் பண்ணக்கூடாது, மீடியமாக ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மிக்ஸ் டிசைனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்களான்னா உங்களோட கான்க்ரீட்டை வந்து செக்ரிகேஷன்லேருந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா அந்த கான்க்ரீட். ஸோ அந்த கான்க்ரீட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வந்து பிளேஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அது வந்து மினிமம் ஹைட் வந்து 1.5 மீட்டரில் இருக்கணும். பிகாஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹைட்லேருந்து த்ரோ பண்ணிங்களானா உங்களோட கான்க்ரீட் வந்து ஸோ தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதனால் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங் டைமும் உங்களுக்கு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன குறைய வாய்ப்பு இருக்குன்னா செட்டிங் வந்து அந்தளவு சீக்கிரமாக ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களோட கான்க்ரீட் வந்து இப்போ வந்து செக்ரிகேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ அதுக்கு வந்து அட்மிக்ஸர் ஸோ அதெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா அடிக்டிவ்ஸ், ரீடாடர்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலிமா என்ன பண்ணலான்னா உங்களோட கான்க்ரீட்டை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது. இதில் வந்து நான் அட்மிக்ஸ்டர்ன்னு தனியாக வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸோ அதே போல் வந்து இப்போ வந்து உங்களோட கான்க்ரீட் வந்து நீங்கள் செக்ரிகேட் ஆகுதுன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா புவர் ஒர்க்மேன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எப்படி சொல்கிறதுன்னா மிக்ஸிங் வந்து சரியில்லாமல் இருந்தால் கூட உங்களோட கான்க்ரீட் வந்து செக்ரிகேட் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து சரியில்லையானா உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா அந்த செக்ரிகேஷன் வந்து அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து முக்கியமான எதை கவர் பண்ணுறோன்னா இப்போ வந்து செக்ரிகேஷன் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து ப்ளீடிங்னா என்ன, நெக்ஸ்ட்டு வந்து எதனால் வந்து இந்த செக்ரிகேஷன் ஆகுதுன்றதை பற்றி ஓரளவு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.